ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 27:9. பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஒரு பரிமள தைலம், சுகந்த தூபம்லாம் அப்படியே அந்த ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே போல் ஒருவனுடைய சிநேகிதன், அவங்க நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு கொடுக்குற உட்கருத்தான ஆலோசனை, நம்ம ஒரு மாதிரி அடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி திகச்சு போய் நின்றுட்டுருப்போம். அடுத்து வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருப்போம். அப்போது நம்மளுடைய நண்பர்கள் கொடுக்குற அந்த உட்கருத்தான ஆலோசனை, அந்த இன்பம் நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன், நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தவறான வழிகளில் போகும்போது இந்த பக்கம் நீ போனா உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம நண்பர்கள் நம்மளை திருத்துவாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இருக்கும்போது இருதய சந்தோஷத்தோடு இருக்கும். இதே போல் ஒரு நல்ல நண்பர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவங்க. நமக்கு எப்போவும் நமக்கு அரணானவரா, நமக்கு துணையானவரா, நமக்கு கோட்டையுமா இருக்கிறாரு, நம்ம கூடையே இருக்கிறாரு. நம்ம பேசும்போது அவர் கேட்பார், நமக்கு ஆலோசனை வேணும்னு அவர் சொல்லுவார், நம்மளை தட்டி கொடுத்து நடத்துவார், நம்மளை தூக்கிக்கிட்டு நடத்துவார். அந்த நல்ல நண்பனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.